அனைவருக்கும் வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி யோதிட முறையில் வந்து ஒரு நட்சத்திர பாதம் அல்லது ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் அது எங்கே இருக்குது அதை பற்றி வந்து கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றியான விஷயங்கள் இன்றைக்கி பேசுவோம். உதாரணமாக என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், கேள்வி லக்னம், ரிஷப லக்னம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணமாக வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு 3 வருஷம் 4 மாதம் இந்த சூரியன் எங்கே இருக்குது ஏஎல்பிக்கு போதணும்ல. உங்களுக்கு பங்குனி மாதம் பிறந்தவருக்கு ரிஷப லக்னம் போகும்போது இதனுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவருடைய வாங்கி வந்த வினைகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான நிகழ்வு எப்படி இருக்கும். உதாரணமாக வந்து சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கும்போது அது ரிஷப லக்னம் குறிப்பாக பயணிக்கும்போது இந்த 3 வருஷம் 4 மாத காலங்கள் அந்த ஜாதகருக்கு கரைத்தல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். நீங்கள் எப்படின்னா எனக்கு மாதம் 1 லட்சம் ரூபா வரும், ஆனால் 1.5 லட்சம் ரூபா செலவாகும், ஆனால் அது தெரியாது. பாருங்கள், எனக்கு நல்ல பணம் வந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்வேன், ஆனால் அந்த பணம் என்ன பண்ணும், அது என்னை அறியாமலே எனக்கு தெரியாமலே என்ன பண்ணும், ஒரு பக்கம் அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய லக்னம் ரிஷப லக்னம் வந்து சூரியன் வந்து மீனத்தில் இருந்துச்சுன்னா இந்த காலம் கவனமாக இருக்கும், பணம் வரும், அந்த பணத்தை நீங்கள் சேமிக்க முடியாது, அந்த சேமித்த பணமும் உங்கள் கைக்கு கரை முழுமையாக இருக்காது, அந்த பணம் வந்து கரைஞ்சி போகும். எத்தனை பேருக்கு இருக்குது உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் வர்றாரு, இதுதான் நிகழ்வு, இதை தாண்டி அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார், எனக்கு ரோஹி நட்சத்திரம் போகுது அப்படின்னு ஒருத்தர் வர்றார், என்னுடைய நண்பர். இப்போ சந்திரன் எங்கே இருக்குது, உதாரணமாக ரிஷபத்து 7 வீடு விருச்சிகத்தில் நீசம் பெற்ற சனி சந்திரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீசம் பெற்ற சந்திரன் பகவானாக இருந்தாலும் இந்த காலத்தில் இதனுடைய அமைப்பு, இந்த சந்திரன் எப்போல்லாம் விருச்சிகத்தில் இருக்கோ அதுக்கு வந்து முழுகுதல் அப்படின்னு பேர். எப்படி இது என்ன பண்ணுவோம், ஒரு நிகழ்வு எப்படி வந்து ஒரு பூமியோட நிலப்பரப்பு எப்படி காணாமல் போகுது, பண்டைய காலத்தில் சொல்லுவோம்ல அதுமாரி ஒரு நிகழ்வு முழுகுதல் அப்படின்னா ஒரு இடம் வந்து நமக்கு வந்து மறைதல். அப்போ இடம் விற்கணும், இடம் விற்கணும், இடத்தை விட்டு இடம் மாறணும், இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், நம்மளோட சொத்து வீடு வண்டி வாகன சொத்து சுகம் எல்லாத்தையும் எப்படின்னா அது முழுகடிச்சிடும். நம்ம கடனை என்ன பண்ணும், தனக்கு தன்னை எரியாமல் அது எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியாது. நல்ல கணக்கு வழக்கு, நல்ல திட்டமிடல், நல்ல செயல்திறன், நல்ல உழைப்பு, நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல தன்னம்பிக்கை இருக்குது, நல்ல முயற்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் விருச்சிக ராசியில் இந்த ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 மாதம் செல்லும்போது தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை முழுகணும், விட்டுட்டு வெளியில் வரணும், அந்த இடத்த விட்டுட்டு வெளியில் வரணும். இதான் விதி, இதை மாற்ற முடியாது. இது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்தாற போல் ஏதாச்சும் ஒரு இடத்த விற்றுட்டு அந்த கடனை கட்டிட்டு பெருசாக வெளியில் வர்றதான் புத்திசாலித்தனம். இல்லை சார், எனக்கு வந்து இப்போ மிருகசீச நட்சத்திரம், இப்போ செவ்வாய் வந்து உதாரணமாக எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ரிஷபத்தில் வச்சுக்குவோம், சூப்பர். அப்போ நீங்கள் விற்ற நிலத்தை நீங்கள் வாங்க முடியும். எப்படி வாங்க முடியும், பணம் இல்லை, எனக்கு பணமே வராது, நான் உழைக்கவே இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ உழை வாங்குறதுக்கான அளவுக்கு வந்துட்டு பணம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன சொத்து விற்றீங்களோ, உதாரணமாக நான் வந்து ஒரு கிரவுண்டு நான் இடம் வைத்தேன்னு வச்சுங்களேன், 2 கிரவுண்டு இடம் வாங்குறதுக்கான சக்தி அங்கே வரும். எப்போ, மிருகசீச நட்சத்திரம். அப்போ ஒரு நட்சத்திர புள்ளியை வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ சொல்ல முடியும். இதுதான் இந்த வினைப்பெண், இந்த 10 வருட காலம் இதுதான் நடக்கும், இது தான் நடக்கவே நடக்காது. உங்கள் ஜாதகம் ரிஷப லக்னம் போதான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பயும் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இங்கே நிகழ்வுகள் உங்களுடைய வினைப்பயன் எப்படி இருக்குது. வினைப்பயன் அப்படின்னா நான் போன ஜென்மத்தில் என்ன செஞ்சேன், இல்லை நான் கடந்த காலத்தில் என்ன செஞ்சேன். நான் ஒரு 40 வயசு ஆகுதுன்னா 40 வயசுலையும் நல்லது கெட்டது செஞ்சுருப்பில்ல. அப்புறம் இன்னொரு நிகழ்வு வந்து இதிலே வந்து இந்த கர்மம் மாறும், மாறாது, மாறும். மாறக்கூடிய கர்மான்னு ஒன்று இருக்குது, மாறாத கர்மான்னு ஒன்று இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்குது, எதெல்லாம் மாறும் எதெல்லாம் மாறாதுங்கிறதுக்கு அக்ஷய லக்ன பத்ததி உயர்நிலை படித்தவர்களுக்கு தெரியும். மாறக்கூடிய நிகழ்வு எது, மாறாத நிகழ்வு எது அப்படின்னு தெரியும். அப்போ சில நிகழ்வுகள் உங்களுடைய நீங்கள் மாற்றவே முடியாது, அனுபவிச்சே தான் தெரியும். சில நிகழ்வு மாற்றிக்கலாம்,
இப்போ எதுக்கு தான தர்மங்கள் எதுக்கு, புண்ணியங்கள் எதுக்கு, கோவில் எதுக்கு, வழிபாடு எதுக்கு, பரிகாரங்கள் எதுக்கு, ஏதோ நம்பிக்கையில் தானே செய்கிறோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி போடுறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், சாப்பாடு இல்லைங்கவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது ஒரு புண்ணியமாக போகுது. இல்லை நாலு பேர் கல்வி அறிவு இல்லை, கல்வி சொல்லி கொடுக்குறோம், கல்வி வந்து நாலு பேருக்கு கல்வி படிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம். அப்போ இந்த மாதிரி நிகழ்வு செய்யும்போது அந்த நிகழ்வுகள் அந்த ஏதோ ஒரு புண்ணியமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாறும்போது இந்த கர்மாக்கள் குறையுமா குறையும். அதுக்காக நம்ம வந்து பெரிய லெவலில் சம்பாதிச்சு, இப்போ வந்து ஒருத்தர் இப்போ இன்றைக்கி ஒரு இப்போ ஒரு நண்பர் கேட்டார், ஒருத்தர் வந்து திருடிட்டு வந்து நாலு பேர் சாப்பாடு போட்டால் சரியாகிடுமான்னு கேட்டால் அது சரியாகாது. அதில் சரியா நம்மளால் உழைச்சி எவ்வளோ சம்பாதித்த பணத்தை எதோ அளவுக்கு கொடுத்து நாலு பேருக்கு உதவி செஞ்சோம்னா, நாலு பேருக்கு நல்ல வழி காமிச்சோம்னா அந்த கர்மம் குறையுமே தவிர இல்லைன்னா அந்த கர்மா கூடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த கர்மங்கிற வார்த்தையே சுமைங்கிற பகுதி தாங்க. சுமைன்னா என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தூரம் தூக்குறோம், எவ்வளோ வீட்டை தூக்குறோம், பேச்சு இது உதாரணத்துக்கு வந்து பணமாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், ஆளுமையாக இருக்கலாம், இது எல்லாமே சுமைங்க. எனக்கு அது இந்த கர்மங்கிற வார்த்தையை விட வினை பயன், என்னுடைய வினைக்கு என்னுடைய செயலுக்கு நான் என்ன செயல் செஞ்சேன் இன்றைக்கி என்ன அணிவிக்க போகிறேன் அவ்வளோதான். அந்த எல்லாமே அச்சய லக்ன பத்தியில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வினை பயன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாது, எதெல்லாம் நீங்களாக செஞ்சது, எதெல்லாம் நீங்கள் ஆப்போசிட்டாக செய்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கோம். அச்சய லக்ன பத்தியை உயர்நிலை படித்தவர்களுக்கு அதை பற்றி தெரியும். விதினா என்ன, மதினா என்ன, விதினா எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் அப்படியே அனுபவிக்கணும், எதெல்லாம் மதி நம்மளால் எதெல்லாம் மாற்றிக்க முடியும். இப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம், வினைப்பயன் சொல்கிறோம், அதை கர்மான்னு சொல்கிறோம், செயல்னு சொல்கிறோம், நிகழ்வுன்னு சொல்கிறோம். நிகழ்வு அப்படின்னாலும் ஒரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நிகழ்வு கர்மம் உண்டுங்க, வினைப்பயன் உண்டுங்க. நல்லது செஞ்சால் நல்ல வினைப்பயன் உண்டு, கெட்டது செஞ்சால் கெட்ட வினைப்பயன் உண்டு, இதுதானே விஷயம். அப்போ கடந்த மேஷலக்கணம் போகும்போது ஒழுங்காக ஒரு நண்பரை அழகாக பார்த்துருந்தா, உதாரணத்துக்கு மேஷலக்கணம் போகும்போது நேற்று நான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உதாரணமாக வந்து மேஷலக்கணம் ஏஎல்பி போகும்போது இந்த கர்மம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்புங்க. மேஷலக்கணம் ஏழாம் வீட்டில் குரு பகவான், எப்படி ஏழாம் வீட்டில் குரு பகவான். மேஷலக்கணம் வரும்போது யார், மேஷலக்கணத்துக்கு 9-12 கூடிய குரு பகவான் வந்து துலாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார், சூப்பராக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மேஷலக்கணக்கார் நல்லா வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார், எப்படி நல்லா வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்த லக்கணம் வரும் பாருங்க, அதே ஆள் அப்படியே ரிஷப லக்கணம் வரும்போது அதே குரு பகவான் அட்டமாதிபதியாக போய், எப்படி பாக்கியாதிபதியாக இருந்த குரு பகவான் வேஷத்துக்கு அப்படியே அட்டமாதிபதியாக போய் அப்படியே ஆறாம் வீட்டில் உட்காந்து கடன் ஒம்பு வழக்கு நோயை கொடுப்பார். நண்பர் எதிரியாக மாறுறாரு, எதிரியாக மாறுறாருன்னு சொல்கிறோம்ல, அப்பாவே எதிரியாக மாறுவாருங்க. எப்படி நீ மேஷலக்கணத்துக்கு, எப்போ மேஷலக்கணத்துக்கு குரு ஏழில் இருக்கவங்களுக்கு பாருங்கள், மேஷலக்கணம் போது அப்பா அப்படியே சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அப்படியே ரிஷபலக்கணம் வந்தோன்னு என்ன பண்ணுவார், அவர் அட்டமாதிபதியாக போனோடனே அதே ஆறுக்கு வந்தோடனே, அதுவும் பார்த்தீங்கன்னா 9 சனி சுக்கரன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்து 9 வீடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கரெக்டாக வந்து 6 இருக்குவார். குரு வச்சு செய்வார் 10 அப்பாவாலே. நீ அதெல்லாம் போகக்கூடாது, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யதார்த்தமும் நல்ல விஷயங்கள் அனுபவங்களை சொல்லும்போது, பையன் நான் படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி கண்டிப்பாக அந்த 10 காலங்கள் அப்பாவுடைய நிகழ்வுகளை தட்டி கழித்து அவருடைய கர்மாவை சுமப்பார், 10 காலம் சுமப்பார். அப்போ குழந்தை பிறக்கும் பாருங்கள், அப்போ தான் பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய நிகழ்வுகள் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் நம்ம கணக்கெடுத்து 10 யாருக்கு மேஷலக்கணம், ஏழில் குரு இருக்குன்னு பாருங்கள். அப்பா சொல்கிறத வேதம் மந்திரம், அப்பா சொல்கிறதான் மந்திரம், அப்பா சொல்கிறதான் உபதேசம், அப்பா சொல்கிறதான் அறிவுரை. நீங்கள் அந்த மேஷலக்கணம் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ரிஷபலக்கணம் வரும்போது ஒன்றும் பண்ணாது. இல்லை இல்லை எங்கள் அப்பா ஒன்றுமே தெரியாது நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும். அந்த ரிஷபலக்கணம் போகக்கூடிய 10 காலம் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களை எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இரும்பு பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம், இரும்பு பிஸ்னஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணால் இரும்பு பிஸ்னஸ் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா
பக்கத்துலேயே பெரிய ஒரு பைபாஸ் ரோடு வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு ஒரு கால்வாய் வந்துடும், அந்த இவர் கம்பெனிக்கு போகவே முடியாது, இல்லை கம்பெனி என்ன பண்ணும் இழுத்து மூடுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன நடக்கும், ஆரம்பித்த இரும்பு கம்பெனி இரும்பு கடை அங்கே தான் இருக்கும், ஆனால் இவர் என்ன பண்ணுவோம், இடையில ஒரு வாய்க்கால் அதை தோண்டி போட்டுருவாங்க, 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பிஸ்னஸே இல்லாமல் போயிடும். கண் கூட பார்த்து அதே மாரி நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். உதாரணமாக வந்து ஏஎல்பி இலக்கணம், இது அக்ஷய லக்கண பத்ததி படித்த நண்பர்களுக்கு இது புரியும். ஏன்னா லக்கணம் எப்படி வளருதுங்கிறதுக்கு ஒரு ஒரு கிரகத்தை மட்டும் நான் வச்சுட்டு பலன் சொல்கிறேன் பாருங்கள். லக்கணம் வந்து மீன லக்கணம், 7ஆம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அவர் என்ன பண்ணுறாரு, மகரத்தில் புதன் இருக்கார். இது மட்டும் தான் கணக்கு, இதை மட்டும் நாம வச்சுங்க, இதே ஒரு கட்டமாக போட்டுங்க நீங்கள். எப்படி ஏஎல்பி லக்கணம் மீனம் மகரத்தில் புதன், இதை நீங்கள் ஜோதிட படிப்பவர்கள் இல்லை ஆய்வு பண்ணக்கூடிய மாணவர்கள் இதை எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணது, இவருக்கு வந்து இந்த நன் இப்போ வந்து ஏ பின்னு வச்சுக்குவோம். ஏங்கிறது வந்து யார் அப்படின்னா மீனம், பிங்கிறது கன்னி. இப்போ அப்படி வச்சுங்க, ஒரு 10 வருஷம். இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், இதை வந்து நான் வகுப்பில் அடிக்கடி இந்த நிகழ்வை பற்றி பேசுவேன். இது உண்மையாக நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த ஒரு ஜாதகருடைய நிகழ்வு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கன்னிக்கு கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் வீடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் வருவார். மிதுனம் தானே, புதன் தானே வருவார். அது ஏங்கிற ஜாதகத்துக்கு அது சுகமாக போயிடும். எப்படி ஏங்கிற ஜாதகத்துக்கு அது சுகமாக போயிடுமா, மிதுனம் சுகமாக, இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது ஏவும் பியும் சுகமாக இருந்து அந்த ஏங்கிற ஜாதகத்துக்கு இந்த பீங்கிற ஜாதகம் லாபத்தை கொடுத்துருக்குறாரு. ஆனால் பீங்கிற ஜாதகம் கன்னி லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு அட்டமத்தில் புதன் இருக்கிறது, இந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த பி அப்படிங்கிற நண்பருடைய ஒரு தொழில் செய்யக்கூடிய இடம் ஒரு மில் ஃபேக்ட்ரி என்ன பண்ணுறாரு, எழுதி வாங்கிறார். யார், மீன லக்னக்காரர். இப்படியே காலங்கள் உருண்டோடுது, எப்படி இப்படியே காலங்கள் உருண்டோடுது, உருண்டோடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நடந்த நிகழ்வுகளை வந்து நம்ம பின்னாடி போய் ஆய்வு பண்ணி முன்னாடி போக சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து மிதுன லக்கணம் ஏங்கிற ஜாதகம். அப்போ பிங்கிற ஜாதகம் யார், நண்பர்னா யார், தனுசு எடுத்துக்கணுமா. இப்போ லக்கணாதிபதி எங்கே வந்து மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்க, மிதன லக்கணத்துக்கு அதிபதி புதன் வந்து 8ல மாற்றுறாரு. அதுவே நண்பருக்கு பீங்கிற ஜாதகத்துக்கு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா 2ஆம் வீட்டில். யாருக்கு, அவருக்கு மறைவு, இவருக்கு வருமானமாக போய், இவர் எந்த ஃபேக்ட்ரியை மறைமுகமாக சுகத்தை கொடுத்து தண்ணியை வாங்கி கொடுத்து ஏமாற்றி எழுதி வாங்கினாரோ அதே மில் ஃபேக்ட்ரியை கடைசியாக அந்த தனுசு லக்கணக்காரர்கிட்ட வித்துட்டு போயிட்டார். 40 வருஷத்துக்குள்ளே நடந்த நிகழ்வு இது. இதை இது வந்து உங்கள் இடம் தானே, என்னிட்ட ஒரு உத்தர மில் வாங்குறதுக்கு வந்து கேட்கும்போது இது உங்கள் இடம் தானே, இது உங்களுக்கு சொந்தமான இடம் தானே, அது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு யதார்த்தமாக கேட்க போய் இந்த கதையை சொல்கிறாரு. ஆமாம், எங்கள் எங்களுக்கு வேண்டிய இடம் தான், இது ஒரு சூழ்நிலையில் எங்களை விட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் எங்களுக்கு வந்திருக்கு, இதை வாங்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள் இடம் தான் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டாங்க. இது நடந்த நிகழ்வு. எப்படி தனுசு லக்கணக்காரர் அதே இடத்த வாங்கிட்டார், கன்னி லக்கணம் போகும்போது அந்த இடம் வந்து இவரை விட்டு கையை விட்டு போகுது. கன்னி லக்கணத்துலேருந்து தனுசு லக்கணம் வரும்போது எப்படி, அதே நண்பரோட இடம் மறுபடியும் எங்கே வந்து இவர்கிட்ட கொண்டா கொடுத்துட்டு நீங்களே எழுதிங்க, உங்கள் இடம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இந்த கர்மம் எப்படி வேலை செய்து பாருங்கள், எங்கே எடுக்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்பட்டது, அதுதான் நியதி. அதட்டு அச்சய இலக்கண பத்ததியும் அப்படி தான், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்லதும் கெட்டதும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதேமாரி ஒவ்வொரு வயதுக்கும் லக்கணம் நகரும், வயது வளர வளர வாழ்க்கை மாறுவது போல், எண்ணங்கள் மாறுவது போல், நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மாறுவது போல், இயற்கைகள் மாறுவது போல் நம்முடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறது தான் அச்சய இலக்கண பத்ததி. அச்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிற நிகழ்வுகளோடு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.